முப்பது வருஷமா வாக்கப்பட்டு போட்டு வளையத்தை பாக்குறதும் மூக்க சிந்தி போடுறதுமாவே காலத்தை கழிச்சு விட்டேன். இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் என்னத்த பெருசா அள்ளி கொட்டிக்கிட்டேன். கல்லு சவத்துக்கு கூட கண்ணு காது இருந்தா பொண்ணாத்தா பேசுறதுக்கு எல்லாம் இந்நேரம் உருகி ஓடி இருக்கும். என் ராசிக்கு ஆயிரங்கால் மண்டபம் கட்டி ஆண்டு கடினா கூட வெயில் தான் அடிக்கும். இல்லன்னா தூரு பிடிச்ச தோரட்டுக்கும் பத்து வெள்ளாட்டுக்கும் வந்த இந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டிருப்பா. அடைய மருமவனே, அங்கே இருப்பான் இங்கே இருப்பான், திங்கிற சொத்துல பங்கும் கேட்பான் சொல்லுவாங்க. உன் மாமனுக்காவது வெள்ளாடும் தோட்டுக்குச்சே சொந்தமா இருந்தது, உனக்கு கோவண துணி கூட சொந்தம் இல்லையே. அது என்ன அடுப்பு தரக்குச்சில அப்படி ஒரு பாட்டு. இந்தா மத்தியானத்துக்கு வாக்கட்ட போட்டுக்கிட்டு மாடுகளை பாரு. என்னடா இது, சில்லா போர்டு கலெக்டர் மாதிரி குழா மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிற. நேற்று சந்தையில கிந்தளவு மாவு எடுத்து கொடுத்தானா? இல்ல நீ சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசுல எதுவும் எடுத்தியா? இல்ல ஓத்தவங்க அப்ப சேர்த்து வச்ச சொத்து பத்துல ஏதோ சொல்லுடா. சொல்ல நேற்று அரசல பட்டியல வச்சிருந்த 22 ஓவாய காணமே நான் லோலோ லோலோன்னு கத்திட்டு இருந்தே. இந்த சிரிக்கி புத்தில இது ஏடுபடல பாரு. சனிய வீட்டு இடுப்புல எல்லாம் சொருகி வச்சிருக்கோம். அத்த காசுல நான் ஒண்ணு எடுக்கல. எடுபட்ட பயப்பல தோரட்டு குச்சி கோவலத்தோட சுத்த பயலுக்கு சூட்டு கோட்டு கேக்குதா? எப்படா எடுத்த? வச்சிருந்த 22 ஓவாய வாக்கட்டப்பட்டு வந்து நிக்கிறவன வருஷ வச்சு கொஞ்சம் சொல்றியா? எந்த 22 ரூபாய் சொல்ற? அரசல பட்டியல வச்சிருந்தது. உனக்கு ஒரு நினைவு இருக்காது, ஈரம் இல்லாம பேசிட்டு இருப்பியே. அடுத்த தெரு ரங்கம்மா வந்தாலே அவ ரெண்டு பாடி அடகு வாங்கிட்டு நீ தானே 22 ரூபாய் கொடுத்த. தாத்தாவ பாருமா, தாத்தாவ பாரு. ஏழுரா புள்ள பாகனேரி போகணுமா? அவங்க அப்பன் ஊருக்கு. புள்ளையோட சங்கிலி காப்பெல்லாம் அவங்க அப்பா அழகு வச்சு தின்னுட்டான் சொன்ன, திடீர்னு எப்படி முளைச்சிச்சு? அவரு ஊர்ல இருந்து வந்திருக்காரு. புள்ள மட்டும் ஊருக்கு போகணுங்கிறானா இல்ல ஆத்தாள் சேர்ந்து போகணுங்கிறானா? என்ன விட்டு புள்ளிய மட்டும் தனியா இப்படி அனுப்புறது? நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்குன்னு அப்பா. அதில்லப்பா அப்புறம் நாளைக்கு பேச்சு வேண்டி கிடக்கு. அறுத்து கட்டினால பரவாயில்ல, அரளி வதை அரைச்சு குடிச்சு சாகுறேன்னு சொன்னவரே நீ பொட்டக்கள்ளியில பால் வடிஞ்ச மாதிரி பொங்கி பொங்கி அழுதியே. பொட்டக்கழுத்து நானு கட்டையில போற வரைக்கும் கண்ணீர் வடிக்கிறத விட வேகாத கஞ்சியா இருந்தாலும் பெத்த வீட்டிலே குடிச்சு செத்து போறேன்னு சொன்னியே. இப்ப என்ன பெரிய மனுஷியா நீ எப்படி பண்ணிட்டேன்னு? நாளைக்கே உன்னை மறுபடியும் அடிச்சு வரட்ட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அப்ப யார் முகத்தில போய் முடிப்பேன்? வந்துட்டு போறாரு முறுக்கிக்கிட்டு மாப்பிள. மாமன்னு கூட பாக்காம கேட்டார் ஐயா ஒரு கேள்வி, தாக்க முடிக்கிட்டு சாகுற மாதிரி. இப்ப என்ன வட்டி வாசலோட வந்திருக்காரு? நான் தெரிஞ்சுக்க வேண்டாம். அரிசின்னு அள்ள விட மாட்டேங்கிற, உமின்னு ஊத விட மாட்டேங்கிற, பெத்தவ நான் சொல்ற போடி உள்ள ஆயிரம் தெய்வ உலகத்துல இருந்தாலும் புள்ள வரம் கொடுக்கறது புருஷன் தாங்கிறத மறந்துடாத. சீமி இல்லாத வம்ச பரம்பரையோட மானம் போயிருமுன்னு எம்பூட்டு நாளைக்குத்தான் என் மனசை போட்டு பூட்டி வைக்க முடியும். பொங்கப்பானையா பொங்குதே, புலம்பி தீத்தாத்தான் இந்த சிரிக்கு மனசு அடங்கும் போல இருக்கு. ஆம்பளை இல்லாத வீடா இருந்தே ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், சொத்து சொகத்தை சுருட்டலாம், கண்டவளோட படுத்து எந்திரிக்கலான்னு ஒண்ணுமே தெரியாது என் மருவோட.
செஞ்ச சதியா இது? எனக்கு நல்லது கெட்டது கேக்க நாலு சாதிசனை இருக்கியா? நாலு சாதிசனை இருக்கு. இத சிரிக்கமாவ ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் இல்லன்னு சொல்லல. ஒரு நாள் ஒரு பொழுது ஒருத்தனோட படுத்து எந்திரிச்ச புள்ளையோட வந்த அதுக்காக உன் தலையில கட்டி வச்சு எனக்கு ஆயுசு போரா தண்டனையா? ஆஸ்தி பாஸ்தியோட 60 பொன் நகையோட இருந்த என்ன துருப்பிடிச்ச தொரட்டு கொம்போ பத்து வெள்ளாடோட வந்த உனக்கு கட்டி வச்சானே இங்க அப்ப அவனை சிற்பால் அடிக்கணும். நெஞ்சில கை வச்சு சொல்லு. சொத்து காசப்பட்ட அவன நான் கட்டிக்கிட்டேன். ஞாபகம் இல்ல மூணுசாமி கோயில் திருவிழாவுக்கு போனவன் இவன் கூட படுத்திருந்துட்டு வைத்திர குழந்தையோட வந்தியே மறந்து போச்சா? குழந்தையோட வந்து நிக்கிறா இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா நான் நாட்டுக்கு செத்து போயிடுவேன். அவன் கழுத்துல ஒரு தாலிய கட்டுறான்னு சொன்னான். நான் மறுபேச்சு சொல்லாம அவன் கழுத்துல தாலிய கட்டு. நீ என் தங்கச்சி மயம் மட்டும் இல்ல, நீ தாண்டாய குலதெய்வம். நீ காலை பிடிச்சுக்கிட்டு கதமா. இந்த மாமன் தொட்ட காலில 20 வருஷமா நான் செருப்பு கூட மாட்டல. அந்த செருப்புல உன்ன நினைச்சிட்டா உன்ன நான் தொடதே இல்லை. 20 வருஷமா அவன் படுக்கையில நான் படுத்திருக்கேன். உங்க கூட ஒரு வார்த்தை பேசியிருக்கேன். இருட்டுல வந்தவங்கிட்ட பேரு கூட கேட்காம கெட்டு போறவனே. இருந்தாலும் ஓமவளை ஏமாவளை நினைச்சு பாசம் குறையாம வளர்த்துட்டு வரேன். இன்னை வரைக்கும் இதை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருப்பே யார்கிட்டயாவது சொல்லியிருப்பேன். இப்ப கூட என் மாம குடும்ப கௌரவம் வெளியே போக கூடாதுங்கிறதுக்காக தான் கதவை எடுத்து மூடுறேன். கடைசியா சொல்றேன், இந்த மறுபடியும் இந்த வீட்டுல ஏதாவது நடந்துச்சு என்ன என்ன பண்ணுவேன்னு சொல்றேன்.